விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு விவசாயிகளை அழிக்கும் வகையில் ஆட்சி நடத்தலாமா என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் குத்தகை பாக்கி தொகையை தள்ளுபடி செய்யக் கோரி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு அளித்தார் பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோயில் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடங்களில் குடியிருந்து வரும் குடியிருப்பு மனை உரிமையாளர்களின் ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு அரசே ஐந்து சென்ட் இடத்தை வாங்கி இலவச பட்டா வழங்கி பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டி தர வேண்டும் என்றார் மேலும் திருவள்ளூர் பெரியபாளையம் பகுதியில் சாட்டிலைட் பூங்கா அமைக்க பதினோரு கிராமங்களில் ஒன்பதாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்துவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பத்தாம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வருகிற பத்தாம் தேதி சென்னையில் வள்ளூர் கோட்டம் முன் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்று நடத்த இருக்கிறோம் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை அதன் மீது விவாதம் துவங்குகிற நேரத்தில் நடைபெறுகிற உண்ணாவிரத போராட்டம் முதலமைச்சர் நான் சொல்லியிருக்கிற அந்த கோரிக்கைகள் குறித்து ஒரு வலுவான கொள்கை முடிவெடுத்து அறிவிக்க முன்வர வேண்டும் இல்லையே தமிழ்நாட்டில் தொடர்ந்து தீவிரமான போராட்டக்களமாக மாற வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது விவசாயிகள் மிகப்பெரிய அச்சத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் வலியுறுத்துகிறேன்